வணக்கம் நண்பர்களே, நம்ம தற்போது மலைகளின் அரசன் ஏற்காட்டில் தான் இருக்கோம். ரொம்ப ஒரு அழகான மலை. ஏற்காடோட மிக உயரமான சேர்வராயன் மலை கோவில் தான் இது. மிக ஒரு அழகான இடம். இன்று வந்து நண்பர்களோட வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோட எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம். இது வந்து சக்தி. சக்தி அது ஈசு ஹாய் சொல்லு யோகி. இது வந்து எங்களோட அண்ணாச்சி, கிரேட் அண்ணாச்சி. கனடாலிருந்து இப்போ தான் வந்திருக்காரு. கொரோனா கிடையாது, செக் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ள கூப்பிட்டு வந்திருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நண்பர்களில் வந்து நிறைய விதங்கள் இருக்குது, பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள்னு. இன்றைக்கி வந்து என்னோடய கல்லூரி நண்பர்களோடு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி இந்த சேர்வராயன் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். நான் இது வந்து சேர்வராயன் மலை. சரிங்கக்கா. ஏற்காட்டினோட பேரே சேர்வராயன் மலை தான். அதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கிறதுனால ஏற்காடு ஏரிக்காடுன்னு சொல்லி இருந்தது. அதுக்கடுத்து ஏற்காடுன்னு சொல்லி பேர் கூப்பிடுறாங்க. சரிங்கக்கா. இந்த குகை வந்து மைசூர் தலைக்காவேரி வரைக்கும் ஐதீகம் தான். சரிங்கக்கா. நம்மளுக்கு காத்து கிடைக்காதனால நம்ம உள்ளார ஆக்சிஜன் கிடையாதுனால போறதில்லண்ணா. சுத்தமா சாமி கிட்ட இருந்து ஒரு 100 அடி மட்டும் போலாம்னா தண்ணி ஜாஸ்தி வருங்கண்ணா. சரிங்கா, ரொம்ப நன்றிங்க. என்ன கிழங்குங்க அது? மொடமாட்டு கழுத்து.
அப்படின்னாங்க கை கால் மூட்டு வலிக்கு சூப் வச்சு குடிக்கிறதுங்களா? இது இங்க மட்டும் தான் கிடைக்குமா? இது பாறையில வர்றதுங்களா? ஏனுங்கா மண்ல வராது, எவ்வளவுங்க கிலோ? அது கிலோ 80 ரூபாயா? நண்பர்களே, இதுதான் வந்து முடவாட்டு கால் கிழங்கு சூப்னு சொல்றாங்க. இது வந்து பாறையில மட்டும்தான் விளையிற ஒரு கிழங்கு, மண்ணில் விளையதுன்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி இது வந்து பார்த்தோம்னா ஏற்காட்டில் மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த மூட்டு வலி சளி இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த கிழங்குன்னு சொல்றாங்க. இயற்கையான ஒரு கிழங்கு, அதனால வந்து பார்த்தோம்னா ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இப்போ சூப் குடிக்க போகிறோம். எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு தெரில, வாங்கி குடிச்சு பார்ப்போம். ஆட்டுக்கால் சூப்பை விட செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க. அக்கா வந்து பார்த்தோன்னா சூப் வந்து நிறைய அன்பும் சேர்த்து மிக்ஸ் பண்றாங்க. தம்பி அப்படிதான். தம்பி உங்க பேர் என்னங்க தம்பி? ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த் கடையில சேர்வராயன் மலையில வந்ததுமே ஃப்ரண்ட்லயே வந்து அக்கா உங்க பேருங்கக்கா? வினிதா. வினிதா அக்கா கடையில ஃப்ரண்ட்ல வந்ததுமே பார்த்தோம்னா மக்கா சோளம் சூடா, அது போக சூப்பும் கிடைக்குது. செம்ம டேஸ்டா இருக்கு, ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு சூப் தான். ஒரு மூணு சூப் குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஆனா நிஜமா வந்து சொல்லாம யாருக்காவது கொடுத்தா நிஜமா ஆட்டுக்கால் சூப் தான் சொல்லுவாங்க. கறி மசாலா பொடி என்னென்ன மிக்ஸ் பண்றீங்க? இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம். கிழங்கோட மேல் தூளை எடுத்தா அது பேர் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு, ஆட்டுக்கால் கிழங்கு. சரிங்க. கை கால் மூட்டு வலிக்கு சூப் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும். இந்த கிழங்கு பாறையில மட்டும் தான் ஒரு இறங்கி வராது. சரி சரி. இந்த மாதிரி தோல் எடுத்தீங்கன்னா ஒயிட்டா ஜிஞ்சர் சேம் இருக்கும். அதை நல்லா இடிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் அரைச்சு ஊத்தி கடைசியில கரம் மசால் பொடி கொஞ்சம் போட்டுருங்க. லைட்டா கொஞ்சம் மல்லிப்பொடி. இறக்கும் போது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு, அவ்வளவுதான். ஆட்டுக்கால் டேஸ்டாவே இருக்குங்களா? ஆட்டுக்கால் டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆட்டுக்கால் சூப் நீங்க வச்சீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி வரும். சரி சரி. சைவம் தான், நான் அசைவேதும் கிடையாது கிடையாது. இந்த மாதிரி நல்லா இடிச்சு போட்டுக்கிட்டா சாரோட வந்துடும். சரி சரிங்க சரிங்க.